நம்பர் 5.2 6 சம் பார்க்கறோம் இப் டி 3 பாயிண்ட்ஸ் 3-1 அண்ட் ஏ கமா 3 அண்ட் 1-3 ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லிட்டான் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ எக்ஸாம்பிள் சம்மில் இந்த மாடல் பார்த்துருக்கோம் 3 பாயிண்ட்ஸ் கொலினியர் அப்படின்னு சொல்லிட்டா ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி அந்த கான்செப்டை வச்சுட்டு ரெண்டுத்தினுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிச்சி ஈக்குவல் அப்படின்னு சால்வ் பண்ணி ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ லெட் ஏ ஆஃப் 3-1 அண்ட் பி ஆஃப் ஏ கமா 3 அண்ட் சி ஆஃப் 1-3 ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி பிகாஸ் தி 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் ஸ்லோப் கான்செப்டில் கொலினியர் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 3-1 பியோட வேல்யூ ஏ கமா 3 X1 Y1 அப்படின்னு வைக்கிறோம் இது X2 Y2 அப்படின்னு எடுக்கிறோம் இப்போ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு Y2 - Y1 / X2 - X1 Y2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 வரும் 3-(-+1)ஆக வரும் ஸோ 3+1 டிவைடட் பை X2 - X1 ஸோ A-3 ஈக்குவல் டு 4/A-3 அப்படி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபியோட வேல்யூ -4/A-3 சாரி இங்கே மைனஸ் இல்லை ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 4/A-3 அடுத்து ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசியை X1 Y1 பாயிண்ட் எடுத்துகிட்டு இது X2 Y2 அப்படின்னு வச்சு ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு Y2 - Y1 / X2 - X1 ஈக்குவல் டு Y2 வேல்யூ -3 Y1 வேல்யூ -3 டிவைடட் பை X2 வேல்யூ 1-A இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -3 - 3 ஸோ -6/1-A அப்படின்னு வரும் ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு -6/1-A அப்படின்னு இருக்கும் ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி நம்மகிட்ட இருக்குது ஸ்லோப் ஆஃப் பிசி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்றதுனால நான் சப்ஸ்டிட் பண்ணுறேங்க ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4/A-3 ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசியோட வேல்யூ -6/1-A இதை மல்டிபிள் பண்ணும்போது இப்படி போட்டுங்க ப்ராக்கெட் சிம்பிள் போட்டுட்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா உனக்கு கிராஸ் மல்டிபிளேஷன் 4:1 இப்படி வரும் 4:1-A ஈக்குவல் டு -6/A-3 ஸோ 4:1 இதை மட்டும் பண்ணிங்கன்னா -4A இங்கே பண்ணும்போது -6A - -+6 = 18 வந்துடும் இப்போ வேரியபிள்ஸ் ஒரு பக்கமாகவும் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கமாகவும் தள்ளும்போது -4A - -6A LHSல இருந்து அது பொசிஷனுக்கு இங்கே வரும்போது உனக்கு +6A மாறிடும் ஈக்குவல் டு +18 இங்கே +4 இந்த பக்கம் போகும்போது -4 மாறிடும் ஸோ 2A = 14 A = 14/2 அப்படின்னு வரும் இப்போ 1 2 is 2 7 2 14 அப்படின்னு கிடச்சிடும் ஸோ த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 7 தேங்க்யூ